முனைவர் மூனா இளங்கோவன் அவர்களின் ஆவணப்பட வெளியீடு சம்பந்தமான உரை நடக்க இருக்கின்றது. இவர் திருப்பனங்கால் காசி திருமடத்திற்கு உரிமையான செந்தமிழ் கல்லூரியில் இளங்கலை முதுகலை பட்டங்கள் முதல் வகுப்பில் முதல் மாணவராக தேறி பெற்றிருக்கின்றார். புதுச்சேரி அரசின் காஞ்சி மாமுனிவர் அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். தமிழறிஞர்களின் வாழ்வியலை இணையத்தில் பதிவு செய்யும் முயற்சியிலே நூற்றுக்கணக்கான அறிஞர்களின் வாழ்வியல் இவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்து கல்லூரி மாணவர்கள் தமிழ் இணையம் பற்றிய விழிப்புணர்ச்சி பெற தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான கல்லூரிகளில் தமிழ் இணைய பயிலரங்கங்களை நடத்தி வருகின்றனர். இதுவரை 20,000-க்கு மேற்பட்டவர்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். இந்திய குடியரசுத் தலைவரின் இளம் அறிஞர் விருதினை இந்திய குடியரசுத் தலைவர் மேன்மைமிகு பிரதிபா தேவி சிங் பாட்டு அவர்களின் கையால் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழில் கிடைத்துள்ள முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்தை பரப்புவதற்கு உலக தொல்காப்பிய மன்றம் நிறுவி உலகெங்கும் கிளைகள் உருவாவதற்கு வழி செய்திருக்கின்றார். ஆய்வுரைகள் வழங்க அமெரிக்கா, இலங்கை, குவைத், சிங்கப்பூர், மலேசியா, கனடா, நோர்வே, பின்லாந்து, டென்மார்க், பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கின்றார். பண் ஆராய்ச்சி வித்தகர் குழந்தை பானா சுந்தர் ரேசனார் விபுலானந்த அடிகளார் ஆவணப்படங்களை உருவாக்கி உலக அளவில் அனைவரின் கவனத்தையும் இழுத்துள்ளார். தொல்லிசையும் கல்லிசையும் என்ற ஆவணப்படத்தையும் உருவாக்கி வருகின்றார். இப்போதே அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக அவரை அழைக்கின்றேன். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். விபுலானந்த அடிகளார் அவர்கள் மறைவுற்று ஏறத்தாழ 75 ஆண்டுகள் கடந்த அந்த நிலையிலும் அவருடைய புகழை நினைவு கூறுவதற்காக தமிழ் வானவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் உள்ளபடியே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று கூட கனடாவிலே விபுலானந்தர் கலைமன்றம் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. நான் 2016 ஆம் ஆண்டிலே கனடாவிற்கு சென்றிருந்தேன். உலக தொல்காப்பிய மன்றம் என்ற அமைப்பை அங்கே நாங்கள் நிறுவி விழா நடத்துவதற்காக அப்பொழுது என்னுடைய கையிலே இருந்த ஒரு ஒளிவட்டை பார்த்த அந்த கனடா நாட்டு ஈழத்து தமிழ் உறவினர்கள், ஏன் நீங்கள் பன்னாராய்ச்சி வித்தகர் குழந்தை பா சுந்தரேசனார் என்ற இசையறிஞருக்கு ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கிறீர்களே, அதுபோல எங்கள் சாமிகளுக்கும் ஒரு படம் எடுக்கலாமே என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த கனடாவில் தங்கியிருந்த காலத்திலேயே சாமிகளை பற்றிய அந்த ஆவணப்படத்திற்குரிய அந்த எழுத்துறையை ஸ்கிரிப்டை நான் எழுதி முடித்து விட்டேன். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுக்கு இன்றைய தலைமுறைக்கு சாமிகளை பற்றி அதிகம் தெரியாது என்பதை நான் இங்கே பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கொஞ்சம் படித்தவர்களுக்கும் விபுலானந்த அடிகர் என்று சொன்னால் அவர் எழுதிய யாழ் நூல் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். கடந்த தலைமுறைக்கு விபுலானந்த அடிகளார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக பணி செய்தார் என்ற விவரம் மட்டுமே தெரியும். அதுபோல இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழறிஞர் பெருமக்களுக்கு சாமிகள் 25 ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே ஒரு முடிசூடா மன்னராக இலக்கிய உலகத்திலே தலைமை தாங்கி வாழ்ந்து வந்தார் என்ற செய்திகள் அதிகம் தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இலங்கையிலே சாமிகள் செய்திருக்கக்கூடிய பணிகள் தெரியாது. இலங்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ்நாட்டிலே செய்திருக்கக்கூடிய சாமிகளினுடைய பணி தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு ரெண்டு பணியுமே தெரியாது. இந்த நிலையில்தான் நான் விபுலானந்த அடிகளாரை பற்றி ஒரு என்னதான் நூல்கள் எழுதினாலும் கட்டுரைகள் எழுதினாலும் கவியரங்கம் நடத்தினாலும் எல்லா தரப்பு மக்களுக்கும் கொண்டு சேர்க்க முடியாது என்ற நினைவிலே அவருடைய வாழ்க்கையை ஒரு ஆவணமாக தொகுக்கும் என்று நான் தொடங்கினேன். இதற்காக நான் இலங்கைக்கு 4 முறை பயணம் செய்தேன். இந்த படம் எடுப்பதற்காக கனடாவிலே வாழக்கூடிய சிவம் வேலுப்பிள்ளை அண்ணன் அவர்கள் இணை தயாரிப்பாளராக இருந்து எனக்கு உதவி செய்தார்கள். அங்கே காசுபதி நடராஜா என்று ஐயா அவர்கள் மட்டக்களப்பில் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த படப்பிடிப்புக்காக வேண்டி என்னோடு பல மைல் பல இரவுகள் கண்விழித்து பயணம் செய்து ஆவணங்களை பெறுவதிலே உதவி செய்தார்கள். வெள்ளாவெளி என்ற ஊரிலே இருக்கக்கூடிய டிகநாதன் என்பவர் இந்த படப்பிடிப்புக்கு வேண்டிய சில ஆவணங்களை இலங்கையிலிருந்து எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்தார். இதையெல்லாம் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் இந்த படம் என்பது சும்மா சாதாரணமாக உட்கார்ந்து எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இல்லை என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன். சுவாமிகளினுடைய வாழ்க்கை என்பது பன்முக திறன் கொண்ட வாழ்க்கை. அதை தான் சொல்வார்கள், அவர் எழுதிய அந்த யாழ் நூலை படித்து பார்த்துவிட்டு யாருக்கும் புரியவில்லையே என்று ஒருவர் கேள்வி கேட்டதாகவும் அங்கே இலங்கையில் இருந்த ஒருவர் தான் சொன்னார்,
மீண்டும் சுவாமிகளே பிறந்து வந்து அவரே சொன்னால் தவிர இதை யாரும் புரிந்து கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டார்கள். அதற்கு காரணம் சுவாமிகளுக்கு அவர்கள் இயற்பியல் படித்தார்கள். எனவே அவர்களுக்கு இயற்பியல் அறிவு இருந்தது, இசை அறிவு இருந்தது, நாடக அறிவு இருந்தது, தமிழ் இலக்கிய அறிவு இருந்தது, இலக்கண அறிவு இருந்தது. இவ்வளவு திறமைகளும் இருந்ததால் தான் சுவாமிகளால் இந்த யாழ் நூலை மிகச்சிறப்பாக எழுத முடிந்தது. அந்த அளவு நமக்கு புலமை இல்லை என்பதனால் அந்த நூலிலே இடம்பெற்றக்கூடிய செய்திகளை புரிந்து கொள்வதிலே சில இடர்பாடுகள் இருக்கின்றன. இது ஒரு பகுதி. இந்த யாழ் நூல் தான் சுவாமிகளினுடைய மாஸ்டர் பீஸ் என்று குறிப்பிடுவார்கள். ஏறத்தாழ 14 ஆண்டுகள் சுவாமிகள் ஆராய்ச்சி செய்து இந்த நூலை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த நூலை உருவாக்கிய அந்த சூழ்நிலையில் சுவாமிகளுக்கு பக்கவாத நோய் ஏற்பட்டு அவர் அதிகமாக இயங்க முடியாத ஒரு நிலையிலே இருந்தார்கள். அவர்களை ஆதரித்து போற்றி பாதுகாத்தவர் புதுக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய நச்சாந்துப்பட்டி என்ற ஊரிலே வாழ்ந்த ஒரு பெரிய ஜமீன்தார் சிதம்பரம் செட்டியார் என்று அவருடைய பெயர். அவர் சுவாமிகளுக்கு பல வகையிலே துணை செய்து இந்த நூல் உருவாக வேண்டும் என்ற அந்த விருப்பத்திலே சுவாமிகளை ஆதரித்தார்கள். சுவாமிகள் ஒரு முறை நோய்வாய்ப்பட்டு கொழும்பிலே தங்கியிருந்தார்கள். அப்பொழுது இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே பதறி அடித்து சிதம்பரம் செட்டியார் அவர்கள் புதுக்கோட்டையிலிருந்து இலங்கைக்கு கொழும்புக்கு சென்றார்கள். ஏன் சாமி இது மாதிரி நீங்க இப்படி படுக்கையா இருக்கீங்களே என்று சொன்ன உடனே இந்த யாழ் நூலை அச்சிட்டா எனக்கு எல்லாம் சரியா போயிடும் என்று சொன்ன உடனேயே நம்முடைய சிதம்பரம் செட்டியார் அவர்கள் சாமிகளை அழைத்து வந்து புதுக்கோட்டையிலே தங்க செய்து இந்த நூலை அச்சிடக்கூடிய ஒரு முயற்சியிலே ஈடுபட்டார்கள். இந்த நூலை அச்சிடுவதற்காக தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கரந்தை தமிழ்ச்சங்கத்திலே ஒரு அச்சுக்கூடமே நிறுவினார்கள். ஏனென்றால் இந்த நூலுக்கு மெய்ப்பு பார்க்க ப்ரூஃப் ரீடிங்க்கு ஆள் தேவை என்பதனால் புலவர் கல்லூரியில் படித்தவர்கள் மெய்ப்பு பார்ப்பார்கள் என்று சொல்லி ஒரு அச்சுக்கூடமே நிறுவி அங்கே யாழ் நூல் அச்சானது நடந்தது. அந்த நூல் 1947 திருக்கொள்ளம்புதூர் என்ற ஊரிலே வெளிவந்தது. அந்த திருக்கொள்ளம்புதூர் என்ற ஊர் அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கிறது. அந்த கோயில் என்பது நம்ம புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சிதம்பரம் செட்டியாரினுடைய குலதெய்வம். எனவே அந்த குலதெய்வ கோயிலிலே அந்த காலத்தில் புகழ்பெற்ற அத்தனை அறிஞர்களையும் அழைத்து சுவாமிகளினுடைய அந்த யாழ் நூல் அரங்கேற்றப்பட்டது. அங்கே சுவாமிகளால் உருவாக்கப்பட்ட யாழ் வாசித்து காட்டப்பட்டது. அதை வாசித்தவர் யார், எவ்வாறு வாசித்தார்கள் என்பதெல்லாம் இந்த உலகத்திற்கு இப்பொழுது இந்த தலைமுறைக்கு தெரியாது. எனவே இந்த யாழை செய்தவர்களை பற்றியும் இந்த யாழை வாசித்தவர்களை பற்றியும் இந்த நூல் அரங்கேற்றிய அந்த திருக்கொள்ளம்புதூர் பற்றியும் இந்த சிதம்பரம் செட்டியாரினுடைய நச்சாந்துப்பட்டி என்ற ஊர் புதுக்கோட்டை இல்லம் அதுபோலவே சுவாமிகளுக்கு இன்னொருவர் ஆதரவாக இருந்தார். அவர் மெய்யப்ப செட்டியார் என்று பெயர். அவருடைய ஊர் கொப்பனாப்பட்டு என்று சொல்லி புதுக்கோட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த கொப்பனாப்பட்டிலே கலைமகள் கல்லூரி என்ற ஒரு கல்லூரியை நிறுவி அந்த மெய்யப்ப செட்டியார் அவர்கள் பெண் கல்விக்கு அந்த காலத்திலேயே முக்கியத்துவம் கொடுத்தவர். அந்த கல்லூரிக்கு நம்முடைய சுவாமிகள் 2 முறை சென்றிருக்கிறார்கள். அந்த கல்லூரியிலே சுவாமிகள் கைப்பட எழுதிய ஒரு குறிப்பு சுவடியில் அந்த மெய்யப்ப செட்டியாரை பற்றியும் தன்னுடைய துறவு வாழ்க்கை பற்றியும் சுவாமிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் இந்த ஆவணப்படத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. அதுபோல மேலைச்சிவபுரி என்று அங்கே ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே மேலைச்சிவபுரி கணேசர் செந்தமிழ் கல்லூரி என்று இருக்கிறது. அந்த கல்லூரிக்கு நம்முடைய சுவாமிகள் 2 முறை சென்றிருக்கிறார்கள். அந்த கல்லூரியினுடைய பார்வையாளர் சுவடியிலே சுவாமிகள் கைப்பட எழுதியிருக்கிறார்கள். அந்த சுவடியினுடைய செய்தி இந்த ஆவணப்படத்திலே கொண்டு வந்திருக்கிறோம். அதுபோல சுவாமிகள் இளம் வயதிலேயே மதுரை தமிழ்ச்சங்க தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள். அது 2ஆம் வகுப்பிலே அவர் 2nd கிளாஸ்லே பாஸ் செய்திருக்கிறார் சுவாமிகள். அந்த தேர்ச்சியினுடைய ரிசல்ட் அதை நாங்கள் இந்த படத்திலே காட்டியிருப்போம். ஏனென்றால் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிவந்த உங்களுடைய ரிசல்ட் இருக்கான்னு சொல்லி நீங்க நினைச்சு பாருங்க. அதெல்லாம் இப்ப நம்மளால் தேடி எடுக்க முடியாது. மதிப்பெண் சான்றே சில பேர் இருக்காது. அந்த சூழலில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த சுவாமிகளினுடைய அந்த தேர்ச்சி முடிவு இந்த ஆவணப்படத்திலே காட்டப்பட்டிருக்கும். அதுபோல மட்டக்களப்பு என்று சொன்ன உடனே இதிலே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மட்டக்களப்பு அதை சார்ந்த பகுதி மக்கள் நிறைய பேர் இதிலே தொடர்பில் இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த ராமகிருஷ்ணா மிஷன் சிவானந்த வித்யாலயம், சிவானந்த வித்யாலயத்தில் படித்தவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். அந்த சிவானந்த வித்யாலயம் ராமகிருஷ்ணா மிஷன் இது உருவானதற்கு பெரிய கதை இருக்கிறது. சுவாமிகள் துறவு வாழ்க்கையை முடித்துவிட்டு அவர்கள் இலங்கைக்கு வந்தவுடனேயே அங்கே இருந்த அந்த கிறிஸ்துவ மதமாற்றத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் ஒரு இந்து பள்ளியை நிறுவ வேண்டும் என்று சொல்லிதான் இந்த சிவானந்த வித்யாலயம் நிறுவப்படுகிறது. அதற்காக அந்த ஊரிலே இருந்த வேலுப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பொருள் வளமுடைய ஒருவர்
5000 ரூபாயை அந்த காலத்திலேயே சாமிகளுக்கு கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்தை நிறுவுகிறார்கள். இந்த 5000 ரூபாய் சாமிகளிடம் கொடுத்த டாக்குமெண்ட் இந்த ஆவணப்படத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல ராமகிருஷ்ணா மிஷனுக்கு ஏறத்தாழ ஒரு 15 ஏக்கர் நிலம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கிராஃப் மேப் இந்த படத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே உங்களிடம் இல்லை என்று எது எதெல்லாம் நினைத்தீர்களோ அந்த சான்றுகளையெல்லாம் இந்த ஆவணப்படத்திலே நாங்கள் சேர்த்திருக்கிறோம். அதுபோல சுவாமிகள் அந்த காலத்தில் 1936 சென்னை பல்கலைக்கழகத்திலே பேசியிருக்கிறார்கள். அந்த பேச்சு எங்களுடைய தமிழ்நாட்டிலே வெளிவரக்கூடிய ஹிந்து என்று சொல்லக்கூடிய ஆங்கில இதழிலே 3 நாள் வெளிவந்திருக்கிறது. 1936 வெளிவந்த அந்த ஹிந்து பத்திரிகையின் செய்தி இந்த ஆவணப்படத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சுவாமிகள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்த பொழுது அந்த பணி முடிந்து சுவாமிகள் 3 ஆண்டு பணியை முடித்து கொண்டு அவர்கள் இலங்கைக்கு திரும்பும் பொழுது அந்த ஊர் மக்கள் அங்கே இருந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் இவர்களுக்கு ஒரு பிரியா விடை தந்து அவருக்கு ஒரு பாராட்டு சான்று இணைத்திருக்கிறார்கள். அந்த 31 அளவிலே 1931 அவர்களுக்கு அளித்த அந்த பாராட்டு சான்றிதழ் இந்த ஆவணப்படத்திலே காட்டப்படுகிறது. இதுபோல பல அரிய குறிப்புகளை எல்லாம் இந்த ஆவணப்படத்திலே நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். இது அடுத்த தலைமுறைக்கு பயன்படக்கூடிய வகையிலே மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதுபோல இப்பொழுது கணேசன் ஐயாவை நீங்கள் பார்த்தீர்கள், அவர்களும் இந்த ஆவணப்படத்திலே பேசியிருக்கிறார்கள். அதுல படத்திலே பேசும் பொழுது கணேசன் ஐயா அவர்கள் சாமி இதே வார்த்தைகளை தான் பயன்படுத்துவார். நான் சகோதரியனுடைய மகன், சாமிகள் அங்கே இருக்கும்பொழுது 12 வயதுல கெண்டி செம்பை தூக்கிட்டு நான் அலைவேன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது திடீர்னு ஐயா கணேசன் ஐயா திடீர்னு அழுதுருவாங்க. அந்த காட்சி சிவாஜி கணேசனால கூட நடிக்க முடியாது. அந்த காட்சியை நீங்கள் ஆவணப்படத்துல நான்லாம் ஒவ்வொரு முறை பார்க்கும்பொழுது அந்த கணேசன் ஐயாவுடைய பேச்சை பார்த்த உடனே அழுதுருவேன். அதுபோல நம்முடைய கண்ணம்மா அக்காவினுடைய பேச்சு இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. கண்ணம்மா அக்கா அவர்கள் தவறிவிட்டார்கள், மகேசன் ஐயா அவர்கள்தான் இணைப்பில் இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அதுபோல காந்தி மாஸ்டர் திருகோணமலையில் இருந்தார்கள், காந்தி மாஸ்டரும் தவறிவிட்டார். காந்தி மாஸ்டர் விபுலானந்தரோடு பணி செய்த பெருமைக்குரியவர். விபுலானந்தர் அவர்கள் திருகோணமலையிலே முதல்வராக அந்த கோணேஸ்வரா இந்து கல்லூரியிலே அவர்கள் பணி செய்த பொழுது அவரோடு பணி செய்தவர் காந்தி மாஸ்டர். அவர் ஒருவர் தான் உயிரோட சாமியோட பழகியது நமக்கு தெரிந்த ஒருவர். அவரையும் இந்த ஆவணப்படத்திலே நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அதுபோல பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள், பேராசிரியர் மௌனகுரு அவர்கள், கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் நம்முடைய ஜெயசிங்கம் ஐயா அவர்கள், கல்வி அமைச்சராக முன்பு இருந்த ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் என்று அவரோடு தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் தரப்படி நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய படத்திலே பயன்படுத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு காட்சி எடுப்பதற்கும் நாங்கள் பட்ட பாடு மிகப்பெரிய பாடுகள். ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், இலங்கை இராணுவம் எந்த பகுதியிலும் சுத்தி கொண்டிருப்பார்கள். நாங்கள் அந்த எழுவான் கரையிலே கதிரவன் தோன்றக்கூடிய காட்சியை எடுப்பதற்காக ஒரு விடியற் காலம் 4 மணிக்கு அந்த கடற்கரையிலே போய் இருந்தோம். பக்கத்துல தான் கேம்ப் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எவனாவது சுட்டு கொண்டான்னா கூட எங்களுக்கு தெரியாது, மறுநாள் இன்னும் ஒரு 5 மணி நேரம் கழிச்சு தான் செய்தி வெளியே தெரியும். அந்த அளவுக்கு நாங்கள் ஈடுபாட்டோடு சென்று ஒவ்வொரு காட்சியையும் எடுத்தோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வாவிகளை எடுத்தோம். இந்த சுவாமிகளினுடைய நினைவு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும், அதாவது திருகோணமலையிலிருந்து இங்கே யாழ்ப்பாணத்திலே மாணிப்பா இந்து கல்லூரி, வெங்கடேஸ்வரா கல்லூரி, இவையெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அண்ணாமலை பல்கலைக்கழகம், சுவாமிகள் பணி செய்த அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம், மதுரை தமிழ்ச்சங்கம், ராமநாதபுரம் அரண்மனையினுடைய அரசியார் லட்சுமி நாச்சியார் அவர்கள் சுவாமிகளை பற்றி பேசிய பேச்சு என்று பல ஆவண செய்திகளை இந்த படத்திலே நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். நம்முடைய பேராசிரியர் பெருமக்கள் பேசினார்கள், பேசு மணி என்று பாரதியார் ஆய்வாளர், அவரை எப்படியாவது இந்த படத்திலே சேர்த்து இணைத்து விட வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்த பொழுது அவர் டெல்லியிலே இருந்த ஒரு செய்தி கிடைத்தது. டெல்லியிலிருந்து அவர் வந்து விடுவார், எப்படியும் அவரை படப்பிடிப்பு முடிவதற்குள் எடுத்து விடலாம் என்று நினைத்தோம், அவருடைய துணைவியார் இறந்து போய்விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டு என்னடா முடியாமல் போச்சே என்று நான் கவலையோடு இருந்தேன். அப்பொழுது நாங்கள் காஞ்சிபுரத்திற்கு ஆத்மகணானந்த மகராஜி அவர்களை படப்பிடிப்புக்காக காஞ்சிபுரம் சென்று சந்தித்த பொழுது இப்பொழுது பேசு மணி அவர்கள் பெங்களூரில் இருக்கிறார் என்று சொன்னார்கள். நாங்கள் இவரை மட்டும் படம் பிடித்து உடனே திரும்பி விடலாம் என்று நினைத்தோம். பேசுமணி இருக்கிறார் என்ற செய்தி தெரிந்தவுடனே பெங்களூர் சென்று பேசுமணியினுடைய நேர்காணலை இணைத்திருக்கிறோம். அதுபோல வெள்ளை நிற மல்லிகையோ வேறு எந்த மாமலரோ அந்த பாடலை நாட்டிய கலைஞர்களுக்கு புரிய வைத்து அவர்களை நாட்டியம் ஆட வைத்து மிகச்சிறப்பாக படமாக்கி இருக்கிறோம். இவ்வாறு எடுத்த இந்த படத்தை எங்கு முதலில் திரையிடுவது என்று எங்களுக்கு ஒரு வினா எழுந்தது. இவரோ விபுலானந்த அடிகளாரோ சென்னை ராமகிருஷ்ணா மிஷனில் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள்.
ராமகிருஷ்ணா மிஷன் என்பது ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் போன்ற சமய துறவிகளால் புகழ்பெற்ற அந்த நிறுவனம். இந்த விவேகானந்தருக்கு உலக புகழ் தேடித்தந்த பேச்சு என்பது சிகாகோவிலே அமைந்த பேச்சு. அங்கேதான் அவர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று பேசக்கூடிய ஆங்கில மரபிலிருந்து வேறுபட்டு சகோதர சகோதரிகளே என்று அவர் விழித்த பேச்சு உலக புகழ்பெற்ற பேச்சு. எனவே அதே சிகாகோ மாநகரில் நடைபெற்ற ஒரு விழாவிலே கயானா நாட்டு பிரதமர் மோசஸ் வீராசாமி நாகமுத்து அவர்கள் நம்முடைய விபுலானந்த அடிகளார் ஆவணப்படத்தை வெளியிட எங்களுடைய வேலூர் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் ஐயா அவர்களும் இன்னும் பல அறிஞர் பெருமக்களும் பெற்றுக்கொண்ட ஒரு வரலாற்று சம்பவம் நடந்தது. அதனை அடுத்து சுவாமிகள் நடமாடிய அந்த நம்முடைய சிவானந்த வித்யாலயத்தை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த கிழக்கு பல்கலைக்கழக கலைத்துறையிலே இந்த படம் வெளியிடப்பட்டது. அதன் பிறகு இந்த படம் கொழும்பிலே வெளியிடப்பட்டது. மீண்டும் புதுச்சேரியிலே 2017 வெளியிட்டோம். அதன் பிறகு கனடாவிலும் உலக நாடுகள் பலவற்றிலும் வெளியிட்டோம். இந்த முயற்சிகளுக்கெல்லாம் தோன்றா துணையாக இருந்த ஈழத்து உடன்பிறப்புகள், குறிப்பாக அண்ணன் சிவம் வேலுப்பிள்ளை அவர்கள், இன்னும் பல துணை நின்ற இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். நாம் மறைந்தாலும் சுவாமிகளினுடைய புகழ் இந்த ஆவணப்படத்தின் வழியாக என்றும் நிலை பெறும். இந்த வாய்ப்பை நல்கிய உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. இந்த தமிழுலகமே உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். சுவாமி அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படமாக்கி காலங்காலமாக அதை பதிவு செய்திருக்கிறீர்கள், பார்ப்பவர்களுக்கு பதிவு செய்திருக்கின்றீர்கள். இதற்கு இந்த தமிழுலகமே உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் படமாக்கிய படத்திலே இருந்துதான் ஒரு காட்சி, இந்த கண்ணம்மா அம்மையாருடைய ஒரு சிறிய ஒரு பதிவையும் இதிலே போட்டு விடுவோம் நான் நினைக்கிறேன். அதை பார்ப்போம். அம்மாவும் நானும் நீங்க இப்படி படிக்க மாட்டேங்குதான் சாமி ராமகிருஷ்ணன் அவ்வளவு நல்லா இருக்கு. உங்களிடமிருந்து நான் களவெடுத்தேன். இன்னொரு விஷயம், நீங்களுடைய ரிசல்ட்டை வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்க, தேர்ச்சி பெற்றது. நான் அவருடைய இன்னொரு விடயத்தை வச்சிருக்கிறேன் பாருங்க. விரும்பவில்லைன்னு தான் இருக்கிறேன் நானும். சுவாமிகள் எழுதிய கையெழுத்து, அவருடைய கையெழுத்தை எப்படியாவது நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதை கூட உங்களுடைய காணொலியிலிருந்து தான் கேட்டுக்கொண்டேன் இந்த கையெழுத்தை. அதுவும் இந்த நிகழ்ச்சியை காட்ட வேண்டும் என்பது என்னுடைய ஆவல், அதுவும் நிறைவேறிவிட்டது. மிக்க நன்றி. இந்த பயணத்தை நீங்கள் அழகாக. ஒரு செய்தி அம்மா, ஒரே ஒரு செய்தி. இந்த இப்ப தமிழ்ல சுவாமிகளுடைய கையெழுத்தை நீங்க பாத்திருப்பீங்க. சுவாமிகள் ஆங்கிலத்துல விபுலானந்த அடிகளார்னு எழுதியிருப்பாரு, விபுலானந்தா அப்படின்னு எழுதியிருப்பாரு.
அந்த எழுதின ஒரு புத்தகம், பழைய புத்தகம், கெமிஸ்ட்ரி புத்தகத்துல சுவாமிகள் எழுதியிருந்தாங்க. அந்த புத்தகம் புதுக்கோட்டையில ஒரு பழைய புத்தக கடையில கிடந்து எடுத்தோம். அந்த சுவாமிகளுடைய ஆங்கில கையெழுத்த எங்க படத்துல வந்து முதல்ல இணைச்சிருப்போம். அப்படி அந்த அந்த எழுவான் கரையில சூரியன் தோன்றி படம் இப்ப விபுலானந்தான் அப்படி வரும், அது வந்து சுவாமிகளுடைய கையெழுத்து, ஆங்கிலத்துல இருக்கும். அதையும் நீங்க பார்த்துக்கலாம், படம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு முழுமையா தெரியும். அதை விட நீங்கள் வந்து கனடாவில் வெளியீடு செய்யப்பட்ட விபுலானந்தரிகளாரி 125வது பிறந்த நாள் விழாவில் எழுதிய கட்டுரை, அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதியிருந்தீர்கள். சுவாமி இறுதி நேரத்திலே நோய்வாய்ப்பட்டது, அந்த சந்தர்ப்பத்தில் கூட யாழ் நூலுக்காக அவர் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்த நேரத்திலே தன்னுடைய சகோதரிக்கு எழுதின கடிதத்தில் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தை நான் வாசிக்கலாம் என்றிருக்கின்றேன். நேரத்தை பார்த்து மற்றவர்களுடைய உரைகளை கேட்டு நான் அந்த கடிதத்தையும் சுவாமிகளுடைய வார்த்தைகள் எப்படி தன்னுடைய தன்னை இழந்து தமிழுக்காக அவர் பாடுபட்டார் என்பதை அந்த கடிதத்திலே இப்போது வாசித்து காட்டலாம்.